திரு ரமேஷ், திமுக அணியின் இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியையும் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எதிர் அணியினருடைய இந்த படுதோல்வியையும் எப்படி பார்க்குறீங்க, எப்படி மதிப்பீடு செய்யலாம்? நான் வந்து இதை வந்து ஆட்சிக்கான ஒரு ரெஃபரண்டமாக நான் இதை பார்க்கவில்லை, ஆட்சியை குறித்த ஒரு மதிப்பீடாக நான் பார்க்கவில்லை. அதே போல் இது எனக்கு ஒரு பெரிய வியப்பையோ ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியையோ இல்லை எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் இந்த முடிவுகள் ஏற்படுத்தவில்லை. எதிர்பார்த்த ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அப்படித்தான் எனக்கு இந்த முடிவுகள் தெரிகின்றன. மூன்று காரணங்களை நான் பிரதானமாக பார்க்கிறேன். முதற் காரணம், பொதுவாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு மக்கள் வந்து வாக்களிப்பது இந்த மாதிரியான உள்ளாட்சி தேர்தலில் அது ஒரு நல்லது, நம்முடைய பகுதிக்கு தேவையான பணிகளை நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் என்கிற கருத்து. தனியாக ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறுகிற போதோ அல்லது தனியாக இதுபோன்ற மாநகராட்சி தேர்தல்கள் நகராட்சி தேர்தல்கள் நடைபெறுகிற போதோ மக்களுக்கு தங்களுக்கு தேவையான நன்மைகளை ஆளுங்கட்சியின் மூலம் அதிகமாக பெற முடியும் என்கிற ஒரு அபிப்பிராயம் எப்போதுமே ஒரு காமன் பீப்புளுடைய மைண்ட் செட். சரி, அது ஒரு சந்தேகமாவே கேட்கிறேன். இல்ல, நான் மூன்று காரணங்களையும் முடித்தவுடன் நீங்கள் அதை பற்றி என்னவனா கேளுங்க. என்னுடைய ஃப்ளோ தடைபடும் என்பதனால சொல்றேன். அதனால மக்களுக்கு இது வந்து நம்ம இருக்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு, இப்போதான் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு போடுவோம், அப்போதான் நம்ம வந்து தேவையான காரியங்களை செய்து கொள்ள முடியும். எம்எல்ஏவும் அவராக இருந்து கவுன்சிலரும் அவராக இருக்கும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் நலத்திட்டங்கள் எளிமையாக கிடைக்கும். என்ன அது மாதிரியான ஒரு எண்ணம் எப்போவுமே ஒரு காமன் பப்ளிக் மத்தியில் ஒரு மைண்ட் செட் இருக்கிறது, இது ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையான கூட்டணி, நம்பர் கேம், ஒரு மிகப்பெரிய கூட்டணி எதிர. மீதி எதிர பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் தனித்தனியாக வரா மாதிரி, ஆகவே அது ஒரு முக்கியமான ரீசன். மூணாவது, இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தேர்தல் முடிவை பணம் தீர்மானிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஓரளவு தான் அது தீர்மானிக்கும் என்று சொன்னாலும் கூட சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறுகிற இடைத்தேர்தலில் இதற்கு முன் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 40 காலம் நான் பத்திரிகையாளராக இருந்தால் கூட 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் நேரடியாக பயணித்திருக்கிறேன். போய் மக்கள்கிட்ட கருத்தறிவது, அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளோடு ஒரு நாள் இரண்டு நாள் பயணம் செய்வது, அவர்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்பதை கூட இருந்து பார்ப்பது. அதில் எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல, நான் தெளிவாக சொல்கிறேன், தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு யாரும் செலவு செய்வதில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இதெல்லாம் ஒரு 25 ஆண்டு காலம் க்ளோஸாக பார்த்தவன், சமீபகால தேர்தல்களில் மிக நெருக்கமாக உள் விவகாரங்களை உடனிருந்து பார்த்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் கூட இந்த அளவு பணப்பட்டுவாடா நடைபெறலை, குறிப்பாக சில நகராட்சிகளில் சில மாநகராட்சிகளில் மிக அதிகளவாக பணப்பட்டுவாடா. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வார்டில் அதிமுக 3000 திமுக 5000 கொடுத்துருக்கிறது என்கிற அளவுக்கு. அதே போல் அது என்னது, ஹாட் பேக், கொலுசு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது எங்கேயோ போகுது. அதை விட இன்று காலை ஒரு நண்பர், நான் ஒரு விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் சொன்னார், ஒரு பத்திரிகையாளர் அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியில் நடைபெற்ற தேர்தலை பற்றி நண்பர் ரமேஷ் வந்து இந்த மாதிரி 5000 சொன்னார், நான் சொல்கிறேன் ஒரு ஊரில் 7000 அதிமுக கொடுத்தாங்க, திமுக 10000 கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது மொத்த டோட்டல், அது அந்த பேரூராட்சியினுடைய பெயரையே குறிப்பிட்டு சொன்னார். அதான் நான் சற்று மாற்றி சொல்லலாம், அதாவது கொடுத்தவர் ஜெயிக்கல தோத்துட்டாருன்ற மாதிரி. அதாவது அவர் என்ன காரணத்தை சொல்ல வந்தார்னா, கொடுத்ததுனால ரிசல்ட் மாறுறதில்லை, முன்னாடியே கூட முடிவு இருக்குது, ஆனால் நான் அதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டேன். நான் சொல்ல வந்தது அது அல்ல. ஆளுங்கட்சி இருந்தால் நல்லதுன்றது தான் முதல் ரீசன், இரண்டாவது கூட்டணி. ஆனால் நான் சொல்ல வந்த பொருள் என்னன்னா, இவ்வளவு பெரிய பண விநியோகம் நடந்துவிட்டு அபரிமிதமான பணத்தை செலவழித்து விட்டு இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் நேர்மையாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கே இல்லை. இனிமேல் தான் முதலமைச்சருக்கு சவால் காத்திருக்கிறது என்கிறேன் நான். அதாவது அவர் ரெண்டு கோஷங்களை முன்வைத்தார், ஒன்று உள்ளாட்சியில் நமதாட்சி, இன்னொன்று உள்ளாட்சியில் நல்லாட்சி. அந்த உள்ளாட்சியில் நமதாட்சி என்பது நிறைவேறிவிட்டது, நல்லாட்சி என்பது நிறைவேறுமா என்றால் அவருக்கு பெரிய சவால். ஒருவர் தவறு செய்வதற்கே அவர் உடனடியாக தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார், நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் இப்போது கவுன்சிலர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அபரிமிதமாக செலவழித்து விட்டு உள்ளே வந்திருக்கிறார்கள், அவர்கள் கை பரபர என்று இருக்கும். இவர் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்,
என்பது ஒரு மிகப்பெரிய சவால். மாலை எச்சரிக்கை விடுத்திருக்கார்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது இருக்கிறார். அது போக நீங்க மக்கள் பிரதிநிதிகளை கொச்சைப்படுத்துற மாதிரி கை பரபரன் இருக்கும்னு சொல்றது ஓட்டு போட்டு 50 லட்சமோ 1 கோடியோ செலவழித்து விட்டு பொதுப்பண பொதுச்சேவை செய்வதற்கு தன்னுடைய சொந்த பணத்தை 1 கோடி செலவழித்தார். எனக்கு உங்க ஆதங்கம் புரியுது. கை பரபரன் இருக்குன்னு என்னிடத்துல ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பகிர்ந்து கொண்ட கவலையை சொல்றேன். நேர்மையான ஒரு அதிகாரி இங்கே சென்னை மாநகர கமிஷனராக இருக்கிறார், கார்பரேஷன் கமிஷனராக. இனிமேல் தான் திரு பேடி அவர்களுக்கு தலைவலி என்று சொன்னார். என்றால் ஒரு நெருக்கடி அங்கங்கே கவுன்சிலர்கள் ஏஇக்களுக்கு ஏற்படுத்துவார்கள், இவர் எப்படி சமாளிக்க போகிறார் பேடி? அது அதிகாரிகள் தரப்புல சார், மக்கள் பிரதிநிதிகளை கை பரபரன் இருக்குன்னு சொல்றது எப்படி சரி? இப்பதான வெற்றி சான்றிதழே கையில வாங்குறாங்க. சொல்ல வருகிறது அதுக்குள்ள ஒரு தவறான மதிப்பீடு, தவறான மதிப்பீடு. இதெல்லாம் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன், கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆகவே நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க, நடக்க நேர்மையா இருக்குன்னு சொல்லுங்க, நடக்க கூடாது. நான் அதனால்தான் என்ன சொன்னேன், நிச்சயமா இல்ல, நான் என்ன சொன்னேன், ஒரு நம்பிக்கை விதைக்கலாம். முதலமைச்சர் ஒரு தவறான தகவலை பார்த்தவுடன், தவறு செய்தார்கள் என்று பார்த்தவுடன் மிக விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டார். அவர் கட்சியில் இருந்து பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். இப்போது காவல்துறையிலோட கம்ப்ளைண்ட் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது ஒருவேளை தேர்தல் முடிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படலாம். இப்போ தேர்தல் காலம் என்பதால் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சிலர் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இது இப்போது நடந்ததை விட பெரிய சவால், பெரிய பிரச்சனை அவர் முன் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சவால். முதலமைச்சர் முன்னாடி இருக்கு இந்த வெற்றியை இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது. சரி, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் திரு பரந்தாமன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. இப்போ திமுக அணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கு. இவ்வாறான ஒரு பெருவாரியான ஒரு வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது?